சோ மச் நா ப்ரோ. பாட் கோட் பத்தி சொல்லு ப்ரோ. ஏ பாட்டி பாட் கோட்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன விட 100 மடங்கு 200 மடங்கு 500 மடங்கு திறமையானவங்க ப்ரோ. ஏன்னா இப்ப நான் எனக்கு விளையாட தெரியாம விளையாண்டுருப்பேன், திடீர்னு நாக் அவுட் ஆயிருவேன். அப்போ வந்து நீங்க அவங்கதான் வந்து ரிவைவ் பண்ணிட்டு என்ன அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு சொல்லுவேன். அதனால என்னை விட எல்லாருமே பயங்கரமா விளையாடுறவங்க, மிகவும் அருமையான என்ன சொல்றது ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க, யூடியூப் மெயின் தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்கும். சீரியஸ் உண்மையா சொல்ல போனா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் இன் பாட் ஸ்குவாட். இன்னமும் சொல்ல போனா கோஸ் அண்ட் அப்ளார் கோத் ஆர் வெரி வெரி குட். அப்ளார் வந்து அப்படின்னா உள்ள போன கூட போய் கேட்டேன் என்னடா கப்பே தான் அடிச்சானா அப்படின்னு. ஸோ அதனால அடிச்சானா இல்லையான்னு தெரியல, பட் அடிக்கலன்னா அடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து வோல்டி எப்பயும் போல வருவான் போவான், ஒற்றை காலில் நிற்பான் அவன் யார் அப்படின்னா வோல்டி. எப்பயாவது வருவான் எப்பயா போவான். அப்புறமேட்டு வந்து ஒரு கிருட்டு அப்படின்னா நீங்களா வந்து ஒண்ணே நல்லா இருக்கு இந்த பெஸ்ட் நன்றி ஓல்டி சூப்பர்ப்பா அப்படின்றீங்க. ரொம்ப கவலையா இருந்தது வந்து விஜய் தான், பிகாஸ் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு கரியர் உண்டாக்கணும். ஆனா வந்து இப்ப வந்து அதை விட எனக்கு பீஸா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா பக்கம் போயிட்டான். பட் வேலை செய்யறவங்க என்னைக்கு தோக்க மாட்டாங்க, அவன் பெருசா வருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. வரலன்னா வர வச்சிடலாம், அதான் நான் வெளியே வந்துட்டேன் நடவடிக்கை. சாய் டிசிப்ளினா இருப்பான்னு நினைச்சேன், அகெயின் ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் ஆனால் சாயால மறுபடியும் மாற்ற முடியும். சாய்க்கும் என்ன சொல்றது பயங்கரமான ஒரு திறமசாலி தான். ஏமன் வந்து என்னது சர்ப்ரைஸ், ஒரு ரூம் ஓபன் பண்ற ரூம் பாயா இருந்தவன் கடைசியில வந்து ஜெயில் கதவே ஓபன் பண்ற ஜெயில் பாயா இருப்பான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ பாசம் அவ்வளோ லவ் நிப்பான் கோர்ட்ல, ஐயோ சொல்லவே முடியாது. அது சொல்றதுக்கு நாங்க ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் லைவ் வரும். அந்த மாதிரி லைக் வேற லெவல், வேற 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 லெவல் அந்த மாதிரி.